ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போன்ற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜ் அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அப்ரூவ்டு பை AICTE. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் வந்து யூஜி அண்டு பிஜி கோர்சஸ் சச்சஸ் பார்த்தீங்கன்னா பிஇ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலராக வந்து எம்சிஏ ப்ரோக்ராமும் இந்த இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் கூட. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், VLSI டிசைன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிசைன் இந்த மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிஇக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஆவரேஜாக வரும். எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 41,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். எம்சிஏ லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 41,000 ஆவரேஜாக தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 41,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். பிடெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரி வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவ் கலெக்ஷன் ஆஃப் 7,376 டைட்டில்ஸ் இருக்குது. மோர் தென் 21,000 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆல்சோ வந்து இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி தான். அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் கோச்சிங்க்குன்னு தனியான ஸ்பெஷல் செக்ஷனே இருக்குங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட்டான ஹாஸ்டல் தான். ரொம்பவே வெல் எக்யூப்டு ஹாஸ்டலும் கூட. ரூம்ஸ் எல்லாம் வந்து டபுள் அண்ட் ட்ரிப்புள் ஷேரிங் பேசிஸில் தான் இருக்கும். அண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஈவன் வந்து ஆப்ஷனல் வந்து ஃபார் ஏர் கண்டிஷன்டு ரூம்ஸுக்கும் இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே ரெகுலராகவே ஸ்டாஃபுக்குமே சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த சர்வீஸ் கவர் பண்ணுறாங்கங்க. கம்ப்ளீட் பஸ் ஷெடியூல் வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த காலேஜில் இருக்குங்க. கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 300 சீட்ஸ் வந்து இருக்குது அதில். அதே மாதிரி ரொம்பவே மாடர்னாக வச்சுருக்காங்க. ரெகுலராகவே வந்து செமினார்ஸு கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்கங்க. அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்குக்கு வந்து 12th மார்க் அதாவது ஹையர் செகண்டரி மார்க்கை வச்சு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல் தி அதர் கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க, இன்க்ளூடிங் டான்செட் அண்டு கேட். இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.